அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோசை ரெசிபி. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம், அப்போ நமக்கு வந்து வீட்டில் எதுவுமே இல்லாத பட்சத்தில் மாவு தோசை மாவு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மூணு வெரைட்டியாக நம்ம சைடி செஞ்சுக்கிறோம். கல் சூடு வர நேரத்தில் இதை செஞ்சுக்கலாம். பூண்டு தட்டிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயில் வறுத்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் உப்புத்தூள் கொஞ்சம் போட்டால் சைடிஷ் ரெடி. இப்போ இருக்க நன்மைகளை நம்ம ஹோட்டலில் போய் எதுவும் வாங்கி கூட சாப்பிட முடியாது, அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டக்குனு மாவு தோசை மாவு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். கிறிஸ்பியாக ஒரு தோசை ஊற்றிட்டு அந்த மிளகாய் பொடி பூண்டு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெரைட்டி ஆஃப் தோசை ரெடி ஆயிடுச்சு நமக்கு. ரெண்டாவது வெரைட்டி தோசை ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கிறோம் இந்த தோசையை. அது மேலே நம்ம வீட்டில் எப்போவுமே இட்லி பொடி இருக்கும், இட்லி பொடி தூரம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சுற்றி விடுறோம். பொடி தோசை ரெடி நமக்கு. பார்க்கும்போது தோசை சாப்பிடும் போல் அழகாக இருக்குது. பூண்டு மிளகா பொடி தாளித்த தோசை ஒன்று, பொடி தோசை ஒன்று. அடுத்து இன்னொரு தோசை ஊற்றிக்கிறோம். அதில் சுகர் தூவிக்கிறோம். ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நெய் போட்டுக்கிறோம். குழந்தைங்களுக்கு சொல்கிறதா கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டு சுட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக நல்லா வரும். அது ரெண்டும் காரமாக சாப்பிட்டுட்டு நம்ம பெரியவங்க கூட ஒரு சுகர் தோசை சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வெளியே போயிட்டு வந்ததுக்கு தோசை மாவு இருக்கும், அது வச்சு மூணு வெரைட்டி வச்சு தோசை சாப்பிட்டுக்கிறோம் நம்ம. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.